இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 9 விழுந்து போன தூதர்கள், அது சம்பந்தமாக வெட்டு கிளிகள் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இது வந்து பொதுவாக அதிகமாக இது பேசப்படாத ஒரு தலைப்பு, அதனால் இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்குறோம். விழுந்து போன தூதர்களில் ஒரு பகுதி, ஒரு பெரிய பகுதி வெட்டு கிளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்புக்கு பேர் வந்து வெட்டு கிளிகள், அதாவது இல்லைனா பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதோ, ஆதியில் அந்த நாட்களில், அதாவது 2 பேதுரு 2:4 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆதி காலங்களில், அதாவது உலகம் ஆரம்பித்த அந்த நாட்களில், இந்த தூதர்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து எதிர்த்து கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிர்த்து நின்று அந்த காரியங்களை, அவங்க கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாக வந்தனால இந்த தூதர்களை வந்து தள்ளப்பட்ட தூதர்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. தள்ளப்பட்ட தூதர்கள், அதாவது பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு. இந்த தள்ளப்பட்ட தூதர்களில் ஒரு சில கூட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு சில கும்பலில் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த தூதர்களை பிடித்து அவங்கள கீழ்ப்பகுதியில், அதாவது 3வது வானம், 2வது வானம், 1வது வானம், அதுக்கு பிறகு பூமி, பூமியிலிருந்து கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா, பூமியினுடைய பகுதியில் அப்படியே கீழே வந்து வரும்பொழுதோ, கீழ்ப்பகுதியில், ஆழமான அந்த ஒரு கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த தூதர்களை அந்த இருளில் சங்கிலிகளால் வைத்து கட்டி அங்கே வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பூமியினுடைய ஒரு பகுதி தூதர்களால் கட்டி வைக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஆத்துமாக்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஆத்துமாக்கள், ரட்சிப்பு இல்லாத அந்த ஆத்துமாக்கள் அங்கே அவங்க போய் அங்கே சேர்கிற ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தூதர்கள், பொதுவாக தூதர்கள், பிசாசு, இது போல், அதாவது தூதர்களை கட்டி வைக்கிற ஒரு இடம், அதாவது இதுக்கு முன்பாகவே தூதர்களை கட்டி வைத்திருக்கிற ஒரு இடம், ஆத்துமாக்கள் போய் சேர்கிற இடம், அதாவது இயேசு கிறிஸ்துவையோ அல்லது கர்த்தருடைய அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலையும் சட்டத்திட்டங்களையும் கீழ்ப்படியாத, கட்டுப்படாத ஜனங்கள்லாம், ஆத்துமாக்கள்லாம் அங்கே இருக்கிற ஒரு இடம், அதுக்கப்புறமா இனிமேல் அந்த தூதர்களை கட்டி வைக்க போகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி 3 இடங்கள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பூமியினுடைய கீழ்ப்பகுதியில் 3, பூமிக்கு மேலே நம்ம இப்போ வாழ்கிறோம், பூமி மேலே இருந்து, பூமியிலிருந்து மேலே போனீங்க அப்படின்னாக்கா 3 பகுதிகள், மொத்தம் 7 பகுதிகளை நம்ம வேத அடிப்படையில் பிரிக்கிறோம். அதில் பூமி கீழே ஒரு பகுதியில் வந்து இப்போ ஏற்கனவே உள்ளே இருக்கிற, பல வருடங்களாக அவங்க உள்ளே இருக்கிற, பல 1000 வருடங்களாக உள்ளே இருக்கிற ஒரு கட்டி வைக்கப்பட்ட அந்த தூதரனுடைய ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் வந்து வெட்டிக்கிளிகள், வெட்டிக்கிளிகளினுடைய கூட்டம். எப்படி வெட்டிக்கிளிகள்னாக்கா, ஒரு வனாந்தரத்தில் ஒரு பயிர், வனாந்தரன்றதை விட ஒரு பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் ஏரியா, அதாவது விவசாய இடத்துல திடீர்னு நிறைய வெட்டிக்கிளிகள், பூச்சிகள்லாம் வருது பாருங்க, திடீர்னு வந்து அந்த இலைகளை எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாம் இதாகிடுமா. ஸோ அது போல் கச்சக்கச்சக்கச்சக்கச்சக்கச்சன்னு, அதாவது அது ஒரு வரும்போதே அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஈசல் மாதிரி நிறைய பூச்சிகள் எப்படி இருக்குமோ, அது போல் இந்த கட்டுப்படாத கீழ்ப்படியாத அந்த தூதர்களெல்லாம் வந்து அந்த நாட்களில் கர்த்தர் வந்து அவருடைய தேவ தூதர்களை கொண்டு அவர்களெல்லாம் கட்டி, செயினில் கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒரு இடம். இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா, யூஃப்ரட்டஸ் நதி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம், அது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 9 இதில் பார்க்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த யூஃப்ரட்டஸ் நதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஒரு வல்லமையான 4 தூதர்களை அங்கேயும் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, தூதர்களை யூஃப்ரட்டஸ் நதிக்கு கீழே அப்படியே கீழே இறங்குனீங்க, ஆழமான ஒரு பகுதிக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஆழமான, அதாவது யூஃப்ரட்டஸ் நதி கீழேயே இல்லை, ஆழமான பகுதிக்குள்ளே போனீங்கன்னாக்கா, அங்கேயும் அந்த தூதர்களை, ஒரு 4 பெரிய பெரிய தூதர்களை அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இதில் பேசணும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு பயங்கரமான ஒரு கொலகாரன்னு வச்சுங்க, ஒரு பயங்கரமான ஒரு தவறு பண்ண ஒரு நபர், அவன் வந்து நிறைய காரியங்களை பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஐசோலேஷன் சேம்பரில் வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 4 தூதர்களை அப்படி தனியாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 9 2 கூட்டத்தை பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வெட்டிக்கிளிகள் போல் நிறைய தூதர்கள், இவனுக்கு ஒரு தலைவன் இருக்கான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பிரதான, ஒரு நல்ல கம்பீரமாக, நல்ல வல்லமையான ஒரு 4 கெட்ட தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், ஒரு 4 தூதர்கள்,
அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் லோக்கஸ்ட், அதாவது வெட்டுக்கிளிகள், அவனுக்கு ஒரு தலைவன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு தூதர்கள் யூஃப்ரட்டஸ் நதிக்கு கீழே, அதனுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஃப்ரட்டஸ் நதிக்கு கீழே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வெளிப்படுத்த விசேஷம் ஒம்போதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எப்போ அந்த காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்றத நம்ம இது தெரிஞ்சுக்கணும். அதாவது வரப்போகிற இந்த உபதிரவ காலம் அப்படின்றத நம்ம நிறைய இந்த சேனலில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்க்கல அப்படின்னாக்கா இந்த உபதிரவ காலம் சம்மந்தமாக மற்ற வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். ஸோ வரப்போகிற அந்த உபதிரவ காலம், இந்த உபதிரவ காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கடைசி காலம். தானியலினுடைய அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா, அதாவது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 24:15 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த வரப்போகிற அந்த உபதிரவ காலம் தானியல் அடிப்படையில் எப்படி இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை குறித்து பேசுகிறாரோ, அதே போல் உபதிரவ காலம் தானியல் எழுதின அந்த 9:15 நீங்கள் அப்படியே வாசிச்சிங்கனாக்கா கீழே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 24, 25, 26, 27 வசனங்கள் 9:15. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 24:15 இயேசு கிறிஸ்து அதை மறுபடியும் தானியலினுடைய அந்த வசனத்தை மறுபடியும் கொண்டு வர்றார் புதிய ஏற்பாட்டில், வரப்போகிற அந்த உபதிரவ காலம். ஸோ இதனை குறித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:15 தான் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4:15 ரொம்ப ஆழமாக மறுபடியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கண்களில் நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் எடுத்து பொறுமையாக உங்கள் நேரத்தை செலவிட்டு நீங்கள் பொறுமையாக வாசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி இங்கே பேசப்படவே இல்லை. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4 வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் பாத்மஸ் தீவில் இருக்கார். அதாவது யோவான்னாக்கா இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு சீஷர், பாத்மஸ் தீவில் அவர் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிற அந்த யோவான் சீஷர் இயேசு கிறிஸ்தனுடைய காரியங்களை சொன்னனால, இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சுவிசேஷ காரியங்களை செய்து கொண்டு வரனால அவரை வந்து என்ன பண்ணாங்க, அந்நிய தெய்வங்களை பற்றி நீ பிரசங்கம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த நாட்களில் 2000 முன்பாக தோராயமாக அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பாத்மஸ்தியில் அவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா ஜெயிலில் உள்ளே இருக்கிறார். அப்போ அவர் ஜெயிலில் ஒரு ஐசோலேஷனில் உள்ளே இருக்கும் பொழுதோ அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த யோவானை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறாராம். அது நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். கர்த்தருடைய அந்த ஒரு சத்தம் கேட்ட உடனே ஆவிக்குள்ளானார், ஆவிக்குள்ளான அந்த யோவான் வந்து ஆவிக்குள்ளானார் அப்படின்னாக்கா அது சிங்குலர், அதாவது ஒருமையில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு யோவான், ஒரு சீஷர், ஒரு பாத்மஸ்தீவு, ஒரு ஜெயில் உள்ளே இருந்தவர் இவர் மட்டும் என்ன பண்ணுறாருனாக்கா மேலே அந்த சத்தத்தை கேட்டு மேலே நீங்கள் அந்த பரலோகத்துக்கு மேலே எழுந்து வா அப்படின்னு சொல்லி, நடந்து வா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மேலே எழுந்து நடந்து வா அப்படின்றத வந்து யோவானை குறிக்கிறது. சரி, இதுக்கு நம்ம அப்படியே சிமிலராக என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 Thessalonians 4:16 இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4 உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது யோவான் எப்படி ஆவியில் ஆவிக்குள்ளாகி எப்படி பரலோகத்துக்கு போயிட்டு இந்த காரியங்களை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம்குரிய இந்த பல காரியங்களை எப்படி அவர் பார்த்துட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்றது. இங்கே ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், போன யோவான் வந்து சரீரத்தை இங்கேயே விட்டுட்டு, பாத்மஸ்தீவில் சரீரத்தை இங்கே விட்டுட்டு அவர் என்ன பண்ணார்னா மேலே போய் கர்த்தர் காண்பித்த அந்த எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு திரும்ப வாபஸ் வந்து நமக்காக வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எழுதி கொடுத்துட்டார். ஒருவேளை யோவானும் இல்லை சபையும் மொத்தமாக எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகமே கிடச்சிருக்காது, அதுக்கப்புறமா யோவானுடைய பாடியும் கிடச்சிருக்காது, நிறைய பேர் உலகத்தில் மறைஞ்சிருப்பாங்க. புரிஞ்சிங்களா? ஸோ இதனால் வந்து யோவான் ஞானசாமி சொல்கிற பாருங்க, அப்போஸ்தலராக யோவான் வந்து அவர் மட்டும் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு மேலே போயிட்டு திரும்ப வந்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4 வந்து யோவானை குறித்து மட்டும், அதாவது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள அவரை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆவிக்குள்ளாக்கி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து நமக்காக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொடுத்தார் அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அந்த என்னென்ன தரிசனங்களை என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆவியில் பார்த்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பவுல் மூலமாக கொரிந்தியர் சபைக்கு எழுதின பவுல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யோவான் வந்து என்ன பண்ணார்னா ஆவிக்குள்ளாகி அவர் என்ன பண்ணார், மேலே
போய் ஆவியில் போயிட்டு எல்லா காரியங்களையும் பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து பிதாவானவரையும் பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி சில காரியங்கள் நம்ம வாசிக்கும் போது பவுல் திமத்திக்கு எழுதுகிற ஒரு விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, எப்படிங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் தேவனை இதுவரையில் யாருமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரடிக்ஷன் இதில் வரலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஃபார்முலா, இது வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ பிதாவினுடைய அந்த ரூபத்தையும் பிதாவினுடைய மகிமையையும் பிதாவினுடைய அந்த சத்தத்தையும் கேட்பதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் பிதாவினுடைய அந்த ரூபத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது துல்லியமாக இல்லை, பிதாவினுடைய அந்த பிரசன்னத்தை நம்ம உணரலாம், இல்லைனா பிதாவினுடைய அந்த சத்தத்தை கேட்கலாம். இது வந்து பழைய, அதாவது பழைய ஏற்பாட்டிலும், அதே நேரத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் நம்ம ரெண்டு மூணு இடங்களில் நம்ம இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்தனுடைய ஞானஸ்தான வேலைகளில் இப்போ பிதாவானவர் பேசினது, மறுரூப மலையில் பிதாவானவர் பேசினது, இதெல்லாம். ஸோ இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவரை, அதாவது பிதாவானவருடைய அந்த மகிமையை காணலாம். என்னை கண்டவன் பிதாவை காண முடியும் அப்படின்றதுக்கு இது அர்த்தம். அதனால் யோவான் ஆவிக்குள்ளாகி, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாகி இயேசு கிறிஸ்தனுடைய அந்த அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தரிசனத்தில் மேலே அவர் மட்டும் மேலே ஆவியில் அவர் மேலே போகிறார். எங்கே? பரலோகத்துக்கு. அங்கே போயிட்டு எல்லா காரியத்தையும் அதை பார்க்குறார். இது அவர் மட்டும். இங்கே ஒன்று தெசலோனிக்கர் 4:14-16 அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து சபை எடுத்துக்கொள்ளுதல் பற்றி பவுல் வந்து தெசலோனிக்கர் சபைக்கு விளக்கமாக எழுதுகிறார். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தெசலோனிக்கர் சபைக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. என்னென்ன கஷ்டம் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இறந்து போனவங்கெல்லாம், என்னுடைய தாத்தா பாட்டி கர்த்தருக்குள்ளே இறந்து போனவங்க, வயதானவங்க, இவங்கெல்லாம் திரும்ப எழ முடியுமா, கர்த்தருக்குள்ளே எழ முடியுமா அப்படின்ற ஒரு 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 சந்தேகத்தில் இருந்தாங்க. அதனால் பவுல் என்ன பண்ணார்னா, தெசலோனிக்கருக்கு விளக்கமாக கொடுக்குறார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இந்த 1 Thessalonians 4:14-16 இதை ஒரு 10,000 முறை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு சில காரியங்களை நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம். அதுபோல் ஒரு பெரிய ரகசிய இதுல அடங்கியிருக்கு. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 சத்தங்கள் ஃபஸ்ட்டு கேட்குமா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதோ 3 சத்தங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 சத்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆரவாரம், அதாவது கர்த்தர் இதுக்கு முன்பாக மறித்த, கிறிஸ்துவுக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் ஆவியில் கர்த்தரோட இறங்கி கீழே வருவாங்களாம். இது கர்த்தருடைய ஆரவாரம் 1, அதாவது பெரிய ஒரு கூட்டம் வரும்பொழுது ஒரு சத்தம், கர்த்தருடைய ஆரவாரம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் 2. 3வது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஊதுகிற, கர்த்தருடைய அந்த எக்கால சத்தம், கர்த்தர் ஊதுகிற எக்கால சத்தம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, பிரதான தூதனுடைய சத்தம் 1, ஒருவேளை எக்காலம் ஊதலாம் ஊதாமல் இருக்கலாம், சரி, பிரதான தூதருடைய சத்தம் 1, கர்த்தருடைய ஆரவாரம் அந்த சத்தம், 3வது பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் ஊதுகிற அவருடைய எக்கால சத்தம், அவருடைய எக்கால சத்தம். இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் ஆழமாக படிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஜெக்கரியா 9:14 நீங்கள் படிச்சிங்கன்னா, கர்த்தருடைய அந்த எக்கால சத்தத்தை குறித்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த 3 சத்தம் எழும்பின பிறகு, அதுக்கு பிறகு கர்த்தர் இறங்கி வருகிறார் பாருங்கள், மத்திய வானத்தில் அந்த காற்றில் அவர் வீட்டு இருக்கும் பொழுதும், இந்த சத்தத்துக்கு பிறகு முதலாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும், அதுக்கு பிறகு நம்ம உயிரோடு இருக்கிற, அதாவது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்ம உயிரோடு இருக்கிற பாருங்க, நம்மெல்லாம் சேர்ந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது தூதர்களும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய தூதர்களும் இறங்கி கீழே இறங்கி வந்து நம்மளை அழைத்து கொண்டு கர்த்தரிடத்துல நம்ம மத்திய ஆகாயத்தில் நம்ம கர்த்தரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்து இந்த 1 Thessalonians 4:14-16. நான் மறுபடியும் சொல்கிறேன், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா இந்தந்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கணும், புரிஞ்சுங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, பவுல் அப்படி எழுதியிருக்கார். ஏன் பவுல் எழுதினார் அப்படின்னா, பரிசுத்தவனர் மூலமாக பவுல் தெசலோனிக்கர் சபைக்கு அந்த நாட்களில் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இன்றைக்கும் அப்படியே தான் நடக்கும், எதிர்காலத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது. காரியம் 1, 3 சத்தங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கேருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி அங்கே மத்திய ஆகாயத்தில் வெயிட் பண்ணுவார். 2. 3வது பார்த்தீங்கன்னா, தூதர்கள், அவருடைய பரிசுத்த தூதர்கள் இறங்கி கீழே வருவாங்க. அது தவிர பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கேருந்து நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் இதுக்கு முன்பாக இறந்த, கிறிஸ்துவுக்குள் மறித்த, அதாவது
அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் முறைப்படி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எப்படி எப்படிலாம் சொல்லி எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அவங்க வாழ்ந்து மரித்த அந்த பரிசுத்தவான்கள் முதலாவது உயிர்த்திடுவாங்க. அவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆகாயத்தில் நம்ம எல்லாமே பறந்து செல்வோம். அதாவது ரெக்க இருக்குது ரெக்க இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது பரிசுத்தவான்கள் மூலமாக அந்த சபை அதாவது எல்லா விசுவாசிகளும் எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, உபதிரவத்துக்கு முன்னால் உபதிரவத்துக்கு பின்னால் இல்லைன்னா உபதிரவத்துக்கு மத்தியில் அப்படிலாம் இல்லை, எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதோ என்னென்ன காரியம் எப்படி எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத குறித்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல குறித்து பவுல் இங்கே எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் நாளில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்களை நீங்கள் இதுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று தெசலோனிக்கர் 4 மையமாக வச்சு இந்த வெளிப்படுத்த விசேஷம் 4 நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யோவானுக்கு வந்து ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது. அந்த ஒரே ஒரு சத்தம் கேட்டனால அவர் மட்டும் ஆவிக்குள்ளாகி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, 7 சபைகளுக்கும் நமக்கும் வெளிப்படுத்த விசேஷன்ற அந்த சுருளை வந்து எழுதி வச்சுருந்தார். யார்? யோவான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 தெசலோனிக்கர் 4 சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், வெளிப்படுத்த விசேஷம் 4 யோவான் ஆவிக்குள்ளாகி மேலே போயிட்டு வர்றது. இது பார்த்தீங்கன்னா உபதிரவ காலம். ஸோ இந்த உபதிரவ காலம், வெளிப்படுத்தின விசேஷம் 4, 1 தெசலோனிக்கர் 4 இதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இதிலிருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் 6:12 வசனத்துக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறோம். ஏன் ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த டாபிக் வெளிப்படுத்தின விசேஷம் 9 போகிறதுக்கு இந்த ரூட்டில் போனோம்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றனால, வெளிப்படுத்தின விசேஷம் 6:12 வந்தீங்க அப்படின்னா, 6 முதிரையை உடைக்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா, 1 முதிரை, 2 முதிரை, 3 முதிரை, 4 முதிரை, 5 முதிரை, பரிசுத்தவான்கள்லாம் வந்து ரத்த சாட்சியாக மறிப்பாங்க. 6 முதிரையை உடைக்கும் பொழுதோ அப்படின்னா அதனாக்க சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் விழுமா, விழும்போதோ. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நட்சத்திரங்கள் விழும்பொழுதோ அப்படின்னு என்ன அர்த்தனாக்கா, ஒருவேளை அவருடைய தூதர்கள்லாம் இறங்கி வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ஒருவேளை நட்சத்திரமே விழுந்தாலும் விழலாம். ஸோ அதுக்கு 2 விதமான அர்த்தங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நட்சத்திரம் அப்படின்னா தூதர்கள், நட்சத்திரம் அப்படின்றத ஞாபகம், நட்சத்திரங்கள் அப்படின்னு. ஸோ அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் விழும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, 6 முதிரை உடைத்த பிறகு கர்த்தருடைய வருகையை மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 6 நம்ம பார்க்குறோம். அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 6 என்னென்ன பார்க்குறோம்னாக்கா, ஒரு மின்னல் அப்படியே கிழக்கிலிருந்து மேற்கு அந்த மின்னல் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். தூதர்கள் இறங்கி வருவதை பார்க்குறோம், அதாவது நட்சத்திரங்கள் விழுவதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய சத்தம், புரிஞ்சுங்களா, இவர் பேசுகிற சத்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் தெளிவாக அந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, வெளிப்படுத்த விசேஷம் 4 பார்த்தீங்கன்னா, இது ஒரே ஒரு சத்தம், ஒரே நபர் போயிட்டு மறுபடியும் வர்றார். இவருக்கு சுற்றி காட்டுறதுக்கு ஒரு தூதரை அனுப்புகிறாங்க. தூதரை அனுப்பும்பொழுது அவர் பரலோகத்தில் எல்லாத்தையும் அவர் இனிமேல் நடக்க போகிற காரியங்களெல்லாம் அந்த தூதர் இவருக்கு கற்றுக் கொடுக்குறார். யாருக்கு? யோவானுக்கு. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த விசேஷம் 4 முடித்தாச்சு, 1 தெசலோனிக்கர் 4 முடித்தாச்சு, வெளிப்படுத்த விசேஷம் 6:12 உள்கருத்து நமக்கு புரிஞ்சிடுச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த விசேஷம் 7:9 வசனத்துக்கு மறுபடியும் ஜம்ப் பண்ணுறீங்க. இது ஏன் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, சகல பரிசுத்தவான்கள் பலதரப்பட்ட எல்லா தேசங்கள்லேருந்து கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள், கிறிஸ்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து உயிரோடு எழுந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பலதரப்பட்ட தேசங்கள் கர்த்தருக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக வீற்றிருக்கிறதை இந்த யோவான் பார்க்குறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 மேலே போனார் பாருங்கள், அதை பார்க்குறாரு. அதிலிருந்து அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 8 நீங்கள் ஜம்ப் பண்ணும் போதோ, 8:6 குறிப்பாக அப்படி போகும்போதோ, இந்த முதிரைகள் அப்படியே உடைத்த பிறகு அப்படியே வந்து எக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. முதிரைகள் உடைத்த பிறகு 6 + 7, 7 முதிரை உடைத்த பிறகு, 7 முதிரைகளை உடைத்த பிறகு அப்படியே இந்த எக்கால சத்தங்கள் ஏதாவது. இது வந்து கர்த்தருடைய ஒரு பனிஷ்மெண்ட், இல்லைனா கர்த்தருடைய கோபம், இல்லைனா கர்த்தருடைய கோபாக்கினியுடைய நாட்கள் ஆரம்பமாகி கொண்டு அப்படியே போகுது. அந்த ஆரம்பத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த எக்காலத்தை ஊத ஆரம்பிக்கிறாங்க. 7 தூதர்கள், வல்லமையான தூதர்கள், அவன் அந்த 7 தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 எக்காலம், 2 எக்காலம், 3 எக்காலம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஊத ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஊதிக்கொண்டே போகும்போதோ அதில் 5 எக்காலத்துக்கு நம்ம வரோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 9. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 9 என்ன அர்த்தம்னாக்கா, 5 தூதன் அவனுடைய எக்காலத்தை ஊழுதும் பொழுதோ, புரிஞ்சுங்களா, அப்படின்றது 1 வசனம் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா, இந்த 1 வசனத்தில் ஒரு நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து விழுந்ததை யோவான் பார்க்குறார். எந்த யோவான்? வெளிப்படுத்தின விசேஷம் 4 ஏறி போனார் பாருங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்
அது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் அதை பார்த்துட்டு அதை அங்கே நோட் பண்ணுறாரு. ஸோ 5வது தூதன் எக்காலம் உழுதும் போதோ ஒரு நட்சத்திரம் மேலேருந்து பரலோகத்திலிருந்து விழுது, அவனுக்கு வந்து ஒரு சாவி கொடுக்குறான், ஒரு கீ. எந்த கீ அப்படின்னாக்கா நேரடியாக கீழே இவங்களை ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கீங்க பாரு, அந்த கீயை ஓப்பன் பண்ண உடனே அங்கேருந்து இந்த வெட்டுக்கிளிகள், அதாவது இந்த இவங்கள்லாம் இறணும். ஸோ வெட்டுக்கிளிகள் அப்படின்னு என்ன நடத்தினாக்கா அது பிசாசுகள், அவ்வளோதான், அதுக்கு பேர் அப்படி வச்சுருக்குறோம், புரிஞ்சுங்களா? பாருங்கள் சில நேரத்தில் சொல்லுவான், பாருங்கள் நல்லா எப்படி கழுத மாதிரி வளர்ந்துருக்குறான் அப்படின்றான். ஸோ கழுத மாதிரி வளர்ந்துருக்கானாக்கா அவன் கழுத இல்லை, கழுத மாதிரி, புரிஞ்சுங்களா? அதே மாதிரி எப்படி சில நேரத்தில் தமிழில் திட்டுறாங்க பாருங்க, அதனால் இங்கே நான் கழுத கழுதான்னு சொல்லி திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளிகள் அப்படின்னும் போது இந்த விழுந்து போன அசுத்தாவிகள், ஸோ அந்த விழுந்து போன அசுத்தாவிகளுக்கு வந்து பார் வெட்டுக்கிளிகள் மாதிரி கூட்டமாக எல்லாம் ஜே ஜேஜன் இருக்காங்க பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அது. ஸோ வெட்டுக்கிளிகள் இல்லைன்னா ஈசல்கள் இல்லைன்னா பூச்சிகள் அப்படின்னு நடத்தினாக்க கும்பலை அப்படி இருக்கிறவங்க பேர் தான் வந்து என்ன அர்த்தமாக விழுந்து போன தூதர்கள் ஆவிகள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விழுந்து போன தூதர்கள் ஆவிகள் வந்து உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த நட்சத்திரம் அப்படின்றது ஒரு தூதன், அவன் ஒரு தூதன், அவன் வந்து என்ன பண்ணுறான் அங்கேருந்து கீழே விழுறான் அப்படின்னு என்ன நடத்தினாக்கா இவன் கெட்டவன் தான் அவன், இந்த நட்சத்திரன்றது ஒரு கெட்ட தூதன். அவன் கையில் சாவி கொடுக்குறாங்க, என்னங்க சாவி கொடுக்குறாங்க, இது என்ன சாவி கொடுக்குறதுன்றாவே ஒரு ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு பயங்கரமான ஒரு டாபிக் அது, சாவி கொடுக்குறது அப்படின்னா. இங்கே சாவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நான் சொல்கிறது தங்க சாவி இல்லை, இந்த சாவி வந்து கான்செப்டே வேறு அது. இந்த சாவி வந்து என்னென்னா அந்த ஜெயிலில் இருக்கிற தூதர்களை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு. ஏன் ஜெயிலில் இருக்கிற அந்த விழுந்து போன தூதர்கள், அதாவது லோக்கஸ் இல்லைன்னா வெட்டுக்கிளிகள் இந்த பூச்சிகளை வந்து எதுக்கு கீழே அதல பாதாளத்தில், பூமியே இல்லாத ஒரு அதல பாதாளத்தில் தொங்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்களை எதுக்கு நம்ம திறந்து ஏன் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறவங்க யார், அவிசுவாசிகள். இந்த அவிசுவாசிகளுக்கும் அதாவது எடுத்துக்கொள்ளப்படாத இல்லைன்னா கைவிடப்பட்ட விசுவாசிகள் இருக்காங்க. ஸோ கைவிடப்பட்ட விசுவாசிகள் ப்ளஸ் அவிசுவாசிகள் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் வந்து ஒரு காலகட்டத்தை கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க ஆனால் கைவிடப்பட்டவங்க அவங்க ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் கர்த்தரே வேண்டாம் எனக்கு கர்த்தரை தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, இயேசு கிறிஸ்து தேவையில்லை, மேலே பரலோகம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எதுவுமே நம்ப மாட்டோம், கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அதான் அவிசுவாசிகள் கூட்டம். அந்த அவிசுவாசிகளோட கூட்டத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பனிஷ்மெண்ட்டாக என்ன ஆகுது, இங்கிருந்து எல்லாம் கீழே அதல பாதாளத்திலேருந்து எல்லாம் பறந்து மேலே வராங்க, எங்கே பூமிக்கு வராங்க. ஸோ அங்கே பூமிக்கு வரும்போதோ அவர்களை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா சித்திரவதை பண்ணணும், அவங்கள சித்திரவதை பண்ணி அது மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த பிசாசுகள்லாம் வந்த உடனே இது. ஸோ அந்த பிசாசுகளுக்கெல்லாம் ஒரு தலைவன், அவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிங், அவன் ஒரு தலைவன் இருக்கான், சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிகளுக்குள் தலைவன் இல்லையாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த பயாலஜி சம்மந்தமாக படித்தவங்க, அந்த குறிப்பாக இன்செக்ட்ஸ் சம்மந்தமாக படித்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது பறவைகள் இல்லை, இது வந்து பறவைகளுக்கு விட்டுருங்க, இது வந்து வெறும் இந்த பூச்சிகள் இந்த வெட்டுக்கிளிகள், அந்த வெட்டுக்கிளி பூச்சிகளுக்குள்ளே ஒரு தலைவன் இல்லை. ஆனால் இங்கே வந்து இந்த வெட்டுக்கிளிகள் அதாவது விழுந்து போன ஆவிகளுக்குள் அவனுக்குள்ள அவனில் ஒரு ராஜா இருக்கான். ஸோ இங்கே ராஜா இருக்கிறது வந்து அசுத்தாவிகளுக்கெல்லாம் ஒரு ராஜா அவன் கீழே இருக்கான். இது வந்து வசனம் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 9:11 நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் இந்த ராஜா. ஸோ இவன் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ இப்படி கண்ட்ரோல் பண்ணும்போதோ அது கீழே வந்து அந்த சாவியை போட்டு திறந்து அவன் அங்கேருந்து எல்லோரும் வராங்க பாருங்க கும்பலாக. அப்படி வர்றதுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு பெரிய புகை மண்டலம் இல்லைன்னா ஒரு மேகம் போல் ஒரு பயங்கரமான ஒரு புகை, அந்த புகை மண்டலம் அப்படியே வருது. அப்படியே அந்த புகை மண்டலம் அப்படியே கிளம்பி வரும்பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் மேலே குஷியாக வருது, எவ்வளோ பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நாங்கள் உள்ளே இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க மேலே ஏறி வராங்க. மேலே இருந்து இந்த இவன் சொல்கிறான், அவங்களுக்குலாம் ஒரு ராஜா வந்து சொல்கிறான், போட்டு அட்டி குத்து குத்துன்னு குத்து அவனையும் போட்டு சித்திரவதை பண்ணு, நான் சொல்கிற காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராஜா எப்படி வழி நடத்துகிறானோ எல்லாம் வெட்டுக்கிளிகள்லாம் மேலே வந்தாங்க பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்களை பிடிச்சி செம இம்சை, அந்த இம்சையில் வந்து என்ன வராங்க, அதாவது யாருன்னாக்க கர்த்தரை வேண்டாம் அப்படின்னவங்க அவிசுவாசிகள், அதாவது கர்த்தருடைய முதிரை தலையில் இல்லாதவங்க, அதாவது கர்த்தருடைய முதிரை அப்படின்னு என்ன நடத்தினாக்க ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தலையில் வந்து ஒரு முதிரை கொடுக்கப்படுமா, ரட்சிக்கப்படாத நபர்கள் வந்து அவங்களுக்கு தலைக்கு அந்த முதிரை கொடுக்கப்படாது. இது யாரை குறித்து பேசப்படுது அப்படின்னாக்கா இஸ்ரேல், இஸ்ரேல் தேசத்தில் ஜெருசலேம் குறிப்பாக. ஸோ இஸ்ரேல் தேசத்தில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக இந்த வசனங்கள் எல்லாம் பேசப்படுகிறது, இது ஞாபகம் வச்சுங்க. அங்கேருந்து இங்கே வாணியம்பாடி, வேலூர், ஆம்பூர்,
சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து அப்படி இல்லை. இது வந்து குறிப்பாக வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு யூத ஜனங்களுக்கு பேசப்படுது. ஸோ யூத ஜனங்கள் கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்து, இது வந்து ரகசிய வருகை பற்றி இல்லை, பகிரங்கமாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்து அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஓஹோ ஆமாம் இவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி பார்த்து திருந்துனாங்க. பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து தலையில் வந்து கர்த்தருடைய நாமத்தை எழுதுகிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை இல்லாதவர்கள், அதாவது அவிசுவாசிகள், நம்பாதவங்க, அந்த நாமமே இல்லாதவங்க, மேபி ஆந்தி கிறிஸ்தனுடைய நாமத்தை வச்சுருக்கலாம், இல்லை நாமமே இல்லாதவங்க வந்து இந்த வெட்டுக்கிளிகள் வந்து எழுந்து போயிட்டு என்ன பண்ணுமா, அவங்கள சித்திரவதை பண்ணுமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதங்கள் அந்த வெட்டுக்கிளிகள் போயிட்டு, அந்த பிசாசுகள் போயிட்டு அவங்கள சித்திரவதை பண்ணுமா. ஏங்க 5 மாதங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் இதை இன்செக்ட்ஸ் பற்றி படிக்கிறவங்களுக்கு தெரியுது, இந்த வெட்டுக்கிளிகள்லாம் வந்து தோராயமாக அவருடைய வாழ்க்கையினுடைய சராசரி வந்து 5 மாதங்கள் தான் வாழுமாது. ஸோ வெட்டுக்கிளிகள் அது போல், அது சின்ன பூச்சி இல்லை, அது போல் பெரிய பூச்சிகள் வந்து அது வாழ்கிறதே வந்து 5 மாதங்கள் தானே அதுக்கு லைஃப் டைமே, புரிஞ்சிங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோராயமாக அந்த 5 மாதங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, அந்த ஜனங்களை நீங்கள் வாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அப்படி வரும்பொழுது என்ன ஆச்சுனாக்கா, இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த வெட்டுக்கிளிகள் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து வெளிப்படுத்த விசேஷம் 9 எழுதி வச்சுருக்காங்க. இது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடும்போது நீங்கள் அந்த வெளிப்படுத்த விசேஷம் 9 முழுசாக தமிழில் இருக்கும், அதை படிங்க. ஸோ இந்த வெட்டுக்கிளிகளுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கும்போதும் இது போல் நிறைய காரியங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 8 கிட்டத்தட்ட ஒரு 9 காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா குதிரைகள் போல் இருக்கும், ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த குதிரைகள். குதிரைகள்லாம் நடத்தினாக்க ஒரு போருக்கு, யுத்தத்துக்கு, அதாவது அசுத்தாவிகள் மனிதர்கள் மேலே போய் யுத்தம் பண்ணுவதற்கு எப்படி அப்படின்னு அர்த்தம். ஸோ குதிரைகள் அப்படின்னு ஏன் வெளிப்படுத்த விஷயத்தில் எழுதியிருக்காங்கனாக்கா, அதாவது யுத்தம் சம்மந்தமாக அப்படின்னு அர்த்தம், யுத்தத்துக்கு தயாராக இருக்கிற. ஸோ தயாராக இருக்கிற இல்லை போர் புரிவதற்கு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ண பயன்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தும் விசேஷத்தில்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியில் தயார் செய்யப்பட்ட ஒரு குதிரையினுடைய சேனைகள், எல்லா குதிரைகள் அப்படியே நிற்கிறாங்க, புரிஞ்சுங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா குதிரைகள், அதாவது குதிரைகளை போல அப்படின்னு சொல்லி போல, இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 9 பார்த்தீங்கன்னா போல 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 குதிரையை போல, சிங்கத்தை போல, சிங்கத்தினுடைய பல்லை போ, இந்த மாதிரி போல போலன்னு சொல்லிட்டு நிறைய இந்த வார்த்தைகள் மறுபடி மறுபடி ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைகள் போல தயாராக இருக்கான் போய் அடிக்கிறதுக்கு உடனடியாக அப்படின்னு அர்த்தம், தயார் நிலைமையில் இருக்கிறது அப்படின்றத காட்டுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கான், அந்த ஒரு வெட்டுக்கிளிக்கும் ஒரு பிசாசுக்கும் ஒரு தலையில் ஒரு கிரீடம், அதாவது என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறான், அந்த கிரீடம் வச்சுட்டு ஆனால் அதனால் என்ன அப்படின்னா, என்ன அர்த்தம்னாக்கா, யாரோ ஒரு ராஜாவை போய் மீட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, அவர் சும்மா சொட்ட தலையோட முடி இல்லாமல் அப்படி உக்காந்துருந்தார்னு வச்சிங்க, சரி என்னப்பா கிரீடம் இல்லை, யார் ராஜானே தெரியாதாங்க. ஸோ ராஜானா அது ஒரு கிரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அத்தாரிட்டி. ஸோ அந்த ராஜா கீழே இருக்கிற சேனைகள்லாம் ஒரு சின்ன சின்ன கிரீடம் வச்சுருப்பான், அந்த ராஜா ஒரு பெரிய கிரீடம் வச்சுருப்பார், தலையே ஒன்றுமே இல்லாமல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அது இதெல்லாம் இப்போ இந்த நாட்களில் போடுறோம், ஸோ அது சம்மந்தமாக கிடையாது, இது ஹெல்மெட் பற்றி பேசலை. இது வந்து என்ன அர்த்தம்னாக்கா, அவங்க போயிட்டு அடிக்கிறதுக்கு என்னவா ஒரு பர்மிஷன், ஏன்னா பர்மிட், ஏன்னா ஒரு அத்தாரிட்டி, சரிங்களா. யாரை போய் அடிக்கணும், முதிரை இல்லாத கர்த்தருடைய முதிரை இல்லாத அவிசுவாசிகளை போயிட்டு துன்புறுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. 3வது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த வெட்டுக்கிளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மனித முகங்கள் இருந்துச்சான், மனித முகங்கள்னு நடந்தால் அதுக்கும் புத்தி இருக்குதுன்னு அர்த்தம். மனித முகம் அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷ குரங்கை பற்றி பேசலைங்க, இங்கே மனித முகங்கள்ல நடந்தால் அதுக்கும் புத்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம், பேசும் இல்லை ஏதாவது இன்னும் ஒன்றுங்களுக்கு ஒன்று பேசிக்கும் என்ன செய்யணும் அப்படின்றது அந்த மனித முகங்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லேடிஸ்லாம் எப்படி முடியெல்லாம் விட்டுக்கிறாங்க பாருங்கள், பெண்கள் எப்படி இவ்வளோ தூரம் முடி வெட்டுக்கிறாங்க, ஸோ ஒரு அழகையும் குறிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கிறாங்க, ஏன்னா பெண்களுடைய முடியை பார்த்து நீங்கள் அழகுன்றீங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேர் கேட்டால் ஏமா இவ்வளோ தூரம் முடி விட்டுன்னுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ நான் மொட்டையை அடிச்சிக்க முடியும் நான் அப்படின்வாங்க. ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு இல்லைங்க, இது என்ன அர்த்தம்னாக்கா பெண்கள்னு காட்டுவதற்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அழகு குறிப்பதற்கு பெண்கள் நீளமான முடியை வைத்துக்கணும் அப்படின்றது அந்த நாட்கள்லேருந்து ஒரு கருத்து. அதே மாதிரி ஆண்கள் வந்து அவ்வளோ நீட்டாக விடக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கணும் முடி அப்படின்றது ஒரு கருத்து பவுல் சொல்கிறத குறித்து. ஆனால் இங்கே வந்து இது என்ன அர்த்தம், பெண்கள் அந்த முடியெல்லாம் விட்டுன்னு அதை பார்த்தாவே பயமாக இருக்காது, புரிஞ்சுல. ஒரு ஆணுக்கு வந்து பெண்கள் போல் அப்படி முடியெல்லாம் விட்டுட்டு அப்படி திடீர்னு வந்து நிற்கும் போது எப்படி இருக்கும், அப்படியே தலையிலலாம் நூடுல்ஸ் இப்படி விட்டால் அப்படி இருக்கும், மேகி நூடுல்ஸ் மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து நிற்கிறாங்க யார், இந்த வெட்டுக்கிளிகள்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இவன் பார்த்தீங்கன்னா ராஜா, இவங்க பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முடியை வைத்திருக்கிறவங்க. ஸோ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜாலாம் முடியெல்லாம் விட்டுட்டு நல்லா ஃபங்க் மாதிரி விட்டுட்டு அப்படியே நிற்பாங்களாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ அந்த லேடிஸ் முடியெல்லாம் வச்சுட்டு பயங்கர பயமாக இருந்தான் பார்க்குறதுக்கு. அவன் அந்த வெட்டிக்கிளிகளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய பற்கள் கொடுக்கப்பட்டிருந்ததா, அந்த சிங்கத்தினுடைய பற்கள்லாம் அவ்வளோ கொடூரமான ஆளுங்களாம், ரொம்ப கோரமான ஆளுங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா. யாரை அட்டாக் பண்ணுறதுக்கு? யூத ஜனங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ ஏங்க யூத ஜனங்களை அட்டாக் பண்ண, எப்போ பார்த்தாலும் அவங்களே அட்டாக் பண்ணணும் அப்படின்னாக்கா கர்த்தரை குறித்த அறிவு நிறைய இருந்துதான் யாருக்கு? யூத ஜனங்களுக்கு. ஆனாலும் இவ்வளோ காரியங்களும் இவ்வளோ அடையாளங்களும் அதுக்கப்புறமா இவ்வளோ எக்காலங்களும் அதுக்கப்புறமா சபை எடுத்து இன்னும் எவ்வளவு தான் காட்டுறது அடையாளங்கள் அப்படி காட்டி 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 காட்டியும் ஆனாலும் அவங்க திருந்தாமல் இருக்கிறனால சிங்கப்பல் மாதிரி வச்சிருக்கிற பட்களை வச்சிருக்கிற அந்த பிசாசுகளை அந்த லோக்கஸ் அந்த வெட்டுக்கிளிகளை என்ன பண்ணுறாங்கன்னு அனுப்புகிறாங்க யார்கிட்ட? 5 மாதம் அவங்கள துன்புறுத்தணும் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களுடைய பட்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவ்வளவு கொடூரமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பிளேட்ஸ் ஆஃப் அயன், அது பார்த்தீங்கன்னா மார் கவசம் இருந்துதான். அந்த மார் கவசம் அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரோம இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்பாங்க அப்படி மார் கவசத்தோடு அப்படி போட்டு கையில் ஒரு ஒரு ஈட்டியை வச்சுட்டு அப்படி நிற்பாங்க அப்படி மார் கவசத்தோடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு யுத்த வீரர்கள் படைக்காக அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மார் கவசங்கள் அப்படி இருந்துதான் அவங்களுக்கு அது போல் அணிந்திருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கைகள் இருந்து தான், அந்த ரெக்கைகள் வந்து எல்லாம் அந்த ரெக்கையை அடிச்சுட்டு பறக்கும் பொழுதோ ஏங்க ரெக்கைகள் அப்படின்றீங்கன்னா அந்த உழுந்து போன தூதர்களுக்கு ரெக்கைகள் இருந்துச்சு புரிஞ்சுங்களா. ஏன் இருந்துச்சுன்னா இருந்துச்சு அது அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கைகள் வந்து என்னாச்சுன்னா எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் பறக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சேரியட்ஸ் இந்த தேர்கள் இந்த அந்த நாட்களில் யுத்த நாட்கள்லாம் தேர் போது பாருங்கள் அது போல் கட 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 கடன் எல்லாம் ஓடுற மாதிரி பயங்கர சத்தம் வந்து தான். ஸோ அது போல் அந்த தேர் சத்தம் அப்படின்னுவாங்க இல்லைன்னா ஓடுகிற அந்த அந்த சேரியட்ஸ் எல்லாமே கட 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 எல்லாம் அந்த இதில் ஓடுற ஒரு பெரிய சத்தம். ஸோ அந்த சத்தம் அதாவது இந்த ரெக்கைகள் அடிச்சுக்கிற சத்தம் வந்து அப்படின்னு தான் அதனால அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து வெட்டுக்கிளிகள் அந்த சத்தம் வரும் அப்படி புரிஞ்சுங்களா அந்த சத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைகள் போல குதிரை மனிதர்கள் போல அப்படி அல்ல அதாவது என்னன்னாக்கா யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் வந்து ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ராஜாவுக்கு பேர் வந்து அபடான் ஹீப்ரு மொழியில் இல்லைன்னா அப்போலியோன் கிரேக்க மொழியில். அபடான் ஹீப்ரு மொழி, அப்போலியோன்றது கிரேக்க மொழி. அப்படின்னா நடத்தினாக்கா அழிக்கிறவன் எல்லாரையும் நாசமாக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன ஒரு காரியத்தை கொடுத்துருந்தார் இந்த இந்த கிங்குக்கு அப்படின்னா நீ வந்து துன்புறுத்தலாம் அவனை வந்து கொடுமைப்படுத்தலாம் ஆனால் அவனை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது வந்து 5 மாதம் அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு வந்து அந்த வெட்டுக்கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் இருந்துச்சான். ஒரு வால் வெட்டுக்கிளிக்கு அந்த விழுந்து போன ஆவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் இருந்ததான் அப்படி. ஸோ முடி, சிங்கம் போல பல், சிங்கம் போல மூஞ்சி இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு கிரீடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாறு கவசம் புரிச்சுங்களா. இதெல்லாம் ரொம்ப எழுதியிருக்கு, நான் யாரையும் கேலி பண்ணுறதோ அந்த மாதிரி நினச்சிக்காரிங்க. இது மாதிரி வெளிப்படுத்த விசேஷம் 9 எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு வால் வேறு. ஸோ அந்த வால் வச்சுட்டு அப்படி வால் வச்சுட்டு என்ன பண்ணுறானாக்கா ஐயா அப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கார்பியன் மாதிரி அது, அதாவது அந்த ஸ்கார்பியனுக்கு எப்படி ஒரு வால் இருக்கும் பின்னாடி, அந்த வால்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதனுடைய விஷயங்களை நான் சொல்கிறேன். வால் அப்படின்னாட்டுனா பொய் சொல்கிறவன் அர்த்தமாக, வால்னு அர்த்தம்னா பொய்காரன் பொய், அதுக்கப்புறமா தப்பு தப்பாக நடத்துகிறவனா. அந்த வால் வச்சு தான் கொட்டுமா அது, அதாவது தவறான பிரசங்கத்தை வச்சு தான் ஆத்மாவை அடிக்கிறது, அதாவது கர்த்தரை தெரியாத ஆத்மாக்களை. ஸோ என்ன பண்ணுறது அந்த அதை வச்சு அந்த பொய்யான காரியங்களை குத்து அடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொத்துது பாருங்கள், கொத்தும் பொழுதோ அவனுக்கு ஜனங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் ஆகுமா. அது என்னங்க அது எப்படி அது கொத்தும் எப்படி அது பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர் நீங்கள்லாம் போயிட்டு சிலை கும்பிடுங்க அப்படின் போது அவனுக்கு பகீரனாகும். யாருக்கு? யூத ஜனங்களுக்கு. எப்படி அப்படின்னா இவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஒரு அந்திகிறிஸ்தோட சேர்ந்து இந்த ராஜா அந்திகிறிஸ்து அதுக்கப்புறமா அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த யூத ஜனங்களை பயங்கரமாக டார்கெட் பண்ணி இவன் கொத்துறான். இதிலிருந்து தப்பிச்சு வனாந்தரத்துக்கு ஓடி போனவங்க ஒரு காலம் காலங்கள் அரை காலம் அது மாதிரி சொல்லி ஒரு 3.5 வருஷம் வந்து வனாந்தரத்தில் தனியாக இருப்பாங்க யார்? யூத ஜனங்கள்.
அது இல்லாமல் அந்த ஜெருசலேமில் உள்ளவே இருக்கிறாங்க பாருங்க, அந்த முதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு, அந்திகிருஷ்ணனுடைய முதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, செல்லை கும்பிடு அதை கும்பிடுச்சா அவன் உட்காந்துருக்கிறதை கும்பிடணும். ஸோ ரொம்ப கஷ்டத்தோட மனவேதனையோட ஒரு மனுஷனை கும்பிட வேண்டியதாக இருக்குது, ஒரு சொரூபத்தை கும்பிட வேண்டியதாக இருக்குது, ஒரு கோல்டில் பண்ண, ஒரு வெங்கலத்தில் பண்ண, இல்லை பித்தளையில் பண்ண ஒரு இது சொரூபத்தை கும்பிட வேண்டியதாக இருக்குது, பேசாத ஒரு சொரூபத்தை கும்பிட வேண்டியதாக இருக்குது, மூச்சே உடலை, அழுவலை, சிரிக்கலை, கண் அடிக்கலை, அந்த மாதிரி ஒரு சொரூபத்தை கும்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆனால் அந்த ஜனங்கள் ரொம்ப குமுறி 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 கஷ்டம் ஆகி அவன் ரொம்ப வேதனைப்படுவாங்க, எப்படிரா அது இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல் அந்த சிக்கலில், இது போல் அந்த கஷ்டங்களில் அப்படி அதிலிருந்து கர்த்தரை தேர்ந்து கர்த்தர் இடத்துல அறிக்கையிட்டு, கர்த்தரே நான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனந்திரும்புதலுக்கு இது போல் காரியங்கள்லாம் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அந்த முன்னாடி எழுதப்பட்ட ஒரு காரியங்கள் இது இப்படி தான் நடக்கும் அது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பொய், தவறுதலான பிரசங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனத்தை வந்து என்ன பண்ணணுமா, இந்த காரியங்களை வைத்து சிலை வழிபடுதல் அப்படி இல்லைன்னா வந்து பாலியல் ரீதியாக சில கொடுமைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜனங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டது. என்னடா அது, யார் யார் வெளியூருக்காரெல்லாம் வரான், உள்ள நம்ம வீட்டில் உள்ள வரான், வீட்டில் லேடிஸ் இருக்கிறாங்க, இது என்னது இது அப்படின்னு. இவன் பார்த்தாக்கா சிலை கும்பிடுன்றான், இந்த முதிரையை கையில் எடுத்துக்கின்றான், தலையில் போட்டுக்கின்றான், வாங்க முடியாதுன்றான், விற்க முடியாதுன்றான், எல்லா இடத்துல அந்த அவன் சொல்கிற அந்த நாமத்தெல்லாம் சொல்லுன்றான். ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டாயிடுறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலத்திலே அதுக்குள்ளவே நம்ம பங்கு கொண்டு அதிலே நம்ம கர்த்தர் வருகிற அந்த நேரங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுத்துறது தான் ரொம்ப புத்திசாலியான அந்த ஒரு விஷயம் அது. ஸோ இந்த புத்திசாலித்தனமான அந்த விஷயத்தை நீங்கள் மறந்து இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக வந்து மெசியாவை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது புதிய ஏற்பாட்டுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி வெறுத்து நிற்கிறாங்க பாருங்கள், அவர்களுக்கு தான் இந்த பெரிய உபதிரவ டைம் இது ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இந்த ஏழு எக்கால சத்தத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஏங்க ஏழு எக்கால சத்தத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த ஏழு எக்காலங்களும் ஏழு தூதர்கள் ஊதுவது. இந்த ஏழாவது எக்காலத்தில் கடைசி எக்காலம்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஏழாவது எக்காலம். இந்த ஏழாவது எக்காலம் ஊதுறதும் தூதர் தான். அதனால் வந்து இந்த கடைசி எக்காலம் வந்து தூதர் ஊதுறாரு, இந்த இடத்துல சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஊதுறது வந்து வெறும் ஒரு தூதர் தான் ஊதுறாரு. முதலாம் எக்காலத்துலேருந்து ஏழாம் எக்காலம் வரலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூதர் தான் ஊதுறாரு. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா மூன்று சத்தங்கள், அதில் வந்து கர்த்தரும் அந்த எக்காலத்தை ஊதுவார், அவருடைய எக்காலத்தை பிரதான தூதருடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் அந்த தூதர்கள்லாம் கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் கொண்டு போகிறதான். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எது இந்த ஒன்று தெசலோனிக்கர் நாலு, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அதனால தான் இந்த சென்ட்ரல் எழுதியிருக்கேன் நான், ஒரு மூல கருத்து இது. இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு எட்டு ஒம்பது பத்து இதெல்லாம் நிறைவேறதை பார்த்துட்டு பரவாயில்லப்போ ரொம்ப துல்லியமாக நிறைவேறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து இப்படி வேடிக்கை பார்த்துன்னு ஷூட்டிங் பார்த்துன்னு உட்காந்துக்க வேண்டியதான் டிவியில், புரிஞ்சிங்களா? ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று தெசலோனிக்கர் நாலு பதினாலுலேருந்து பதினாறு இதில் நான் மேலே எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லைனா உளுந்து போன தூதன் வந்து அடிப்பான், அவன் வருவான், இவன் வருவான், எல்லாமே கஷ்டம் அது, புரிஞ்சிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒம்பதுல வந்து இந்த ஐந்தாம் தூதன் இந்த எக்காலத்தை ஊதும்போதோ இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து என்ன அர்த்தம், ஐந்தாம் தூதன் அவனுடைய ஐந்தாம் அதாவது ஐந்தாவது எக்காலத்தை அதாவது அவனிடத்தில் இருக்கிற ஒரு எக்காலம் அந்த எக்காலத்தை ஊதும்போதோ இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஸோ இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் தூதனுக்கு வரீங்க. ஆறாம் தூதன் எக்காலம் ஊதும்பொழுதோ இது வந்து பதிமூணாவது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் ஒம்பது பதிமூணாவது வசனத்தில் ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு அந்த ஊதன் அந்த தூதன் வந்து என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து அந்த யூஃப்ரட்டஸ் நதி கீழே ஒரு நாலு பெரிய தூதர்களுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த தூதரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட உடனே அந்த தூதன் வந்து என்ன பண்ணுறான், அந்த யூஃப்ரட்டஸ் நதி கீழே இருக்கிற அந்த நாலு தூதர்களையும் ரிலீஸ் பண்ணி விடுறான். அவங்க என்ன பண்ணுறான், வேகமாக எல்லாம் மேலே ஏறி வராங்க நாலு தூதர்களும். அந்த நாலு தூதர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வாயிலேருந்து நெருப்பு புகை சல்ஃபரம் கந்தகம் இதுதான் வாயிலேருந்து வருது, அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பவர் ஆகுது. ஸோ ஏன் அந்த நான்கு தூதர்களுக்கு அவ்வளோ பவருங்க அப்படின்னா அவன் வாயிலேருந்து நெருப்பான், அப்போ சில இடத்துல பார்த்துப்பீங்க அப்படியே நெருப்பாக அப்படியே வரும், கெரசின் வாயில் வச்சுட்டு இதை ஊதுவாங்க பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா புகை, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்களாம் என்ன அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறான், தம் புரிஞ்சிங்களா, தலை மேலே அடிங்க அவனை.
ஸோ அதை யார் கிறிஸ்தவ பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறா, தம் அடிக்கிறான். தம் அடிச்சிக்கின்னு அப்படியே பீடி அடிச்சிக்கின்னு பேக்கரியில் சுற்றி நிற்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து வர்றதெல்லாம் கந்தகம், வாயிலேருந்து வர்றதெல்லாம் பொய். ஸோ அதனால் பீடி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, கந்தகம் அடிக்கிறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த நான்கு தூதர்கள் அவன் வாயிலேருந்து வர வேண்டியதை வந்து என்ன பண்ணுறாங்க ஜனங்க, நம்ம பிள்ளைங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா கிறிஸ்தவ பிள்ளைங்க வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஞான சனெலாம் எடுத்தாலும் உங்கள் பிள்ளைகள் வந்து தம் அடிக்கிறானா இல்லையா, புக விடுறானா இல்லையா, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் செக் பண்ணுங்கள். காலேஜில் பேக்கரி பக்கம் ஏதாவது அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவனை போய் பிடிச்சி அவனை இதெல்லாம் பார்ப்பா, இதெல்லாம் வந்து விழுந்து போன தூதர் அடிக்கிறது, நீ உட்காந்து இதில் அடிச்சிருந்தீனாக்கா இவனோட தான் போய் சேரணும்னு சொல்லி இவனை மனம் திரும்புவீங்க, பாஸ்டர்கிட்ட கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்க யாராக இருந்தாங்கன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவன் வாயிலேருந்து இந்த வருது பாருங்க, நெருப்பு, புகை, கந்தகம், இது போய் என்ன பண்ணுதுனாக்கா எல்லாரையும் போய் அழியுதான், அழிக்க வைக்கிதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது கர்த்தருடைய முதிரை தரித்து கொள்ளாதவங்க, கர்த்தருடைய பேச்சை கேட்காதவங்க, இல்லைன்னா மனம் திரும்பாதவங்களுக்கு வந்து நிறைய இது போய் ஊதி ஊதி ஊதினோன்னா நாளில் ஒரு பேர் செத்துருவாங்களாம். ஸோ உலகத்தில் மீதி இருக்கிறவங்க, அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம மேலே இருக்கிறோம் பரலோகத்தில், ஆனால் மீதி இருக்கிறாங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களில் வந்து நாளில் ஒன்று போயிடுமா. இது வந்து கொரோனாவோட பயங்கரமாக இருக்குது, பூமி எதிர்ச்சியோட பயங்கரமாகுது. கொரோனாவில் கூட ஒரு 600,000 பேர் இருந்து வச்சுங்க தோராயமாக இந்திய தேசத்தில் இறந்து போயிருந்தாலும், இது பார்த்தீங்கன்னா இது வந்து நாளில் ஒன்று ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பந்தல், இங்கே ஒரு பந்தல், வீடு வீடாக ஒரு ஒருத்தர் எல்லாம் நிறைய பேர் செத்துட்டுப்பாங்க அதில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய மரணத்தினுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக இறந்து போகிறாங்களாம், நாளில் ஒரு ஜனம் இறந்து போதான் எங்கள் உலகத்தில். இந்த நாலு பேர் சுற்றி வந்து அடிக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளிகள் வந்து நீ துன்புறுத்தலாம் ஆனால் சாவடிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த லோக்கஸ், அதாவது லோக்கஸ், இந்த வெட்டுக்கிளிகள், அதாவது இந்த நான்கு தூதர்கள் வருவதற்கு முன்பாக ஒரு ஐந்து மாதங்கள் வேலை செய்து பாருங்க இந்த வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள் வந்து என்ன ஆச்சுனாக்கா இந்த ஸ்கார்பியன் மாதிரி ஒரு பவரா, ஸ்கார்பியன் மாதிரி ஞாபகம், லைக் ஸ்கார்பியன் மாதிரி ஒரு, அது அப்படியே கொட்டுமா, அப்படியே பொய்யினாலையும் துன்புறுத்தல்னாலையும் டார்ச்சர்னாலையும் அது கொட்டுமா யார ஜனங்களை. அது எப்படிங்க கொட்டும் அப்படின்னாக்கா மேபி அது யார் ஜனங்களுக்குள்ளேயாவது பூந்து, யார் உள்ளேயாவது பூந்து, யார் மூலமாவது டார்ச்சர் பண்ணுமா, யாராவது ஒரு நபர்கள் மூலமாக கூட டார்ச்சர் பண்ணலாம் அது, புரிஞ்சுங்களா? ஏன்னா அசு தவி நேராக உள்ளே பூந்துடும், உள்ளே பூந்துட்டு அவன் மூலமாக என்ன ஆகும், யூதர்களை நல்லா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி தான் அவன் வேலை செய்வான், அதுதான் பவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளிகள் இதை மட்டும் செய்யக்கூடாதான், இதை மட்டும் அப்படின்னா பில் இருக்கு பாருங்க, எல்லாம் விளைஞ்ச பில்லுங்க, இல்லைன்னா வந்து தமிழில் வந்து வேற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, அதாவது பில்லுன்னே வச்சுக்குவோம் நம்ம தமிழ். ஸோ பிட்கள் அப்படின்னு சொல்லி பில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் பிளான்ஸ் அப்படின்றாங்க. கிரீன் பிளான்ஸ் அப்படின்னாக்கா வளர்ந்த ஒரு செடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு அப்படின்றாங்க தமிழில், அது என்னமோ எனக்கு தெரியல, அது ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க மொழி பெயர்த்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ கிரேக்க மொழியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா கிரீன் பிளான்ஸ், வளர்ந்த செடிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளர்ந்த ஒரு மரம், மரங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புல்லை நீ சேதப்படுத்தாத, பச்சை செடிகளை சேதப்படுத்தாத, வளர்ந்த மரங்களை நீ சேதப்படுத்தாத அப்படின்னு சொல்லி. இது என்ன பார்த்தோம், இது புல்லை சேதப்படுத்தாத, இது இந்த வெட்டுக்கிளி போய் புல்லை சேதப்படுத்தக்கூடாதான், அதாவது பிசாசு. இந்த பிசாசு போயிட்டு வளர்ந்த ஒரு செடிகளை, பச்சை செடிகளை சேதப்படுத்தக்கூடாதான், இந்த மரங்களை சேதப்படுத்தக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த பில் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அது வந்து குழந்தைங்க, பிறந்த குழந்தைகளுக்கு அடையாளம், பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி. கிரீன் பிளான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இது வந்து ஒரு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடின்னு வச்சுங்க, ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், 9ஆம் கிளாஸ் பையன், 6ஆம் கிளாஸ் பையன்னு வச்சுங்க. ஸோ அவனை போய் சேதப்படுத்தக்கூடாது, புரிஞ்சுங்களா? இந்த ட்ரீ அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா வளர்ந்த ஒரு நபர். ஸோ அந்த நபர் வந்து அவன் வந்து ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம், விசுவாசி அந்த காலகட்டத்தில் விசுவாசி ஆகிட்டானாக்கா அவனை சேதப்படுத்தக்கூடாது. ஸோ அதாவது இந்த மரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா காட்டு மரம், இல்லைன்னா ஒலிவ மரம்னு சொல்லிட்டு, ஒலிவ மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிரூபம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் அந்த 21, 22, 23 இதெல்லாம் படிச்சிங்கன்னா மரங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிராஸ், பிறந்த குழந்தைங்க, கிரீன் பிளான்ஸ் அப்படின்னு அர்த்தம் வளர்ந்த ஒரு நபர் அவன், ஒரு 10ஆம் கிளாஸ் உள்ளன்னு வச்சிங்க. ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம்னாக்கா வளர்ந்த ஒரு நபர், அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம், புரிஞ்சிங்களா? அப்படின்னு சொல்லி இது என்னுடைய கருத்து. இது இதை குறித்து இது வந்து 4வது வசனத்தில்
வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தினுடைய உட்கருத்தினுடைய இந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் யாரை நீ துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அந்த முதிரை இல்லாதவர்கள், புரிஞ்சுங்களா, கர்த்தருடைய அந்த முதிரை இல்லாதவர்களை நீ போய் துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 4 தூதர்கள் யூஃப்ரட்டீஸ் நதியிலேருந்து வந்தாங்க பாருங்கள், அவங்கள சாவடிங்க. இந்த லோக்கஸ்ட், இந்த வெட்டுக்கிளிகள் துன்புறுத்தலாம், சாவடிக்கலாம், இதுதான் வித்தியாசம், புரிஞ்சுங்களா. ஸோ யார் யாரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னா, விசுவாசிகள் வீட்டில் பிறந்த குழந்தைங்க, விசுவாசிகள் வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்க, அவங்களே விசுவாசிகள் தான் பெரியவங்க, அவங்கள வந்து ட்ரீக்கு ஒப்பிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, கிராஸ், பிளான்ஸ், ட்ரீஸ் இவங்களை வந்து நீ தொடக்கூடாது, ஏன்னா அவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்துட்டு இருக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே வராதவங்க, கர்த்தருடைய முதிரையும் இல்லை, பெறாதவங்க, கர்த்தரை பெறாதவங்க. இவங்க வந்து 4வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள போய் துன்புறுத்துன்னு, இந்த ஜனங்களையே வந்து என்ன ஆகுனா இந்த 4 தூதர்கள் வந்து சாவடிச்சிருவான், 4ல் ஒருத்தருக்கு நிறைய பேர் இறந்துருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது, உள்ளே போட்டெல்லாம் கிரிமேஷன், அதுலேயும் பயங்கர கூட்டம் இருக்கும். ஸோ நிறைய ஒரு அழிவு காலங்கள் எதிரில் இருக்குது. ஸோ அதனால் இந்த அழிவு காலத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும், இது போல் இந்த டார்ச்சர்லேருந்து எல்லாமே தப்பிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 9 எழுதியிருக்கிற அந்த பெரிய டார்ச்சர், இந்த லோக்கஸ் அதாவது இந்த வெட்டுக்கிளிகள், இந்த விழுந்து போன சின்ன சின்ன ஆவிகள், இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த 1 தெசலோனிக்கர் 4:14-16 சபை எடுத்துக்கொள்ளப்படுதில்ல, நம்ம ஆயத்தப்பட்டு முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணோம், குடும்பத்தோடு மேலே போயிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் உட்காந்து சினிமா பார்த்துக்கின்னு ஷூட்டிங், அதுக்கப்புறமா பீடி அடிச்சிக்கின்னு பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பீடி அடிச்சிக்கின்னு சினிமா பார்த்துக்கின்னு தேட்டருக்கு போயின்னு மாலுக்கு போயின்னு டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கஷ்டம். ஏன்ப்பா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதில் இவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்குது, இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. யாராவது நடிகரை கேட்டால் சொல்கிறான், நடிகர் என்ன கார் வச்சுருக்கிறாருன்னா சொல்கிறான், எங்கே போகிறாங்கன்னா சொல்கிறான், மால் கேட்டால் சொல்கிறான், அவன் என்னென்ன காரியங்களை பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க அவங்க, புரிஞ்சிங்களா. அதனால் வந்து உங்களுடைய யூடியூப்பையும் சரி, உங்களுடைய மியூசிக்கும் சரி, உங்களுடைய மற்ற ரெக்ரியேஷன் அதாவது ஓய்வு நேரங்களில் பண்ணுறீங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி மூட்டை கட்டி வச்சுட்டு இது போல் காரியங்களை குறித்து நீங்கள் யோசிங்க. ஐயோ, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது, கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்ம ஆயத்தப்படணும், இது 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஆயத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கணும், நாம் போய் நிறைய காரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வெறும் பாஸ்டர் மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, நிறைய நபர்கள் போய் கர்த்தரை குறித்து இது போல் காரியங்களை போய் சொல்லணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி போல் நீங்கள் நிறைய பேர் ஆயத்தம் பண்ணீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, இதை வந்து மத்தேயு 25வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கூட்டத்தரை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள், 5 புத்திசாலிகள், 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, பரிசுத்தானரால் நிரம்பி, பரிசுத்தானரால் வழி நடத்தப்பட்டு, பரிசுத்தானரால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ போய் யாராவது ஒரு கிறிஸ்தவங்களை போய் கேட்டீங்க அப்படின்னாக்கா, பரிசுத்தானரால் வழி நடத்தப்பட்டவரா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தாவினரால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எபேசியர் 1 ஏன்னா 1:13 ஏதோ ஒன்று சொல்லி நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் பரிசுத்தானவர் உள்ள வந்துட்டாருங்க, அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க. ஸோ பரிசுத்தானவரால் தினமும் வழி நடத்தப்பட்டவரா, தினமும் வழி நடத்தக்கூடியவரானா, இல்லை நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தானவரால் நிரம்பாமல் பரிசுத்தானவரால் இல்லாமலே இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்குது ஆனால் எண்ணெய் இல்லை, அதாவது சரீரம் இருக்குது ஆனால் பரிசுத்தானவரால் நிரப்பப்பட்டவங்க இல்லை. ஏங்க நீங்கள் எண்ணெயை போய் பரிசுத்தானவர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, வேத புஸ்தகத்தில் எண்ணெய் அப்படின்னாவே பரிசுத்தானவர் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே எழுதிட்டு வரதுனால நம்ம அதை அந்த விளக்கை மத்திய 25 எழுதப்பட்டிருக்கிற அந்த 10 கன்னிகைகள் இடத்துல இருக்கிற அந்த விளக்குக்குள்ளே என்ன இருக்கணுமா, எண்ணெய் இருக்கணுமா. அதனால் அந்த 5 கன்னிகைகள் ரெடியாக இருக்கிறாங்க பரிசுத்தானவரால். அப்போ பரிசுத்தானவர் உள்ளே இருக்கும்பொழுதோ அந்த 3 சத்தங்கள் கேட்கும்போது, அதாவது தேவனுடைய எக்காலம், பிரதான தூதருடைய சத்தம், கர்த்தருடைய ஆரவாரம், இது இந்த 3 சத்தமும் கேட்கும்போது உடனே அவங்க எழுந்து கொள்வாங்க. யார், பரிசுத்தவன்களால் நிரப்பப்பட்ட அந்த பரிசுத்தவன்கள் அதாவது மனவாட்டி சபை உடனே எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் பரிசுத்தவனர் இல்லாமல், பரிசுத்தவனரை குறித்து தெரியும், பரிசுத்தவனரை குறித்து நிறைய காரியங்கள் தெரிஞ்சிக்கல, வசன அடிப்படையில் அவங்களுக்கு ஞானம் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கலை, ஆவியினால் நிரம்பலை, இல்லைன்னா ஆவியினால் அந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி சபையில் பேசாத ஒரு சபை அது. அதை பார்த்தீங்கன்னா போதவர்க்கும் தெரியல, விசுவாசிகளுக்கும் தெரியல, மூப்பர்களுக்கும் தெரியல, அது போலவும் நிறைய சபைகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது போல் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அன்பு ரொம்ப தனிந்திருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்காது, அதாவது சகோதரத்துவம் இருக்காது, ஃபெலோஷிப் இருக்காது, கர்த்தரோடு உறவாடுதல் இருக்காது, எதுவுமே இருக்காது. யாராவது விசுவாசி முன்னே வந்தால் கூட இப்படி திரும்பின்னு போயிடுவாங்க. அப்படியே
ஸோ ஒரு விசுவாசி முன்னே வரும்போது அப்படியே திரும்பிடும். ஏன்ப்பா நீ திரும்பினா, அவன் ஏழப்பட்டவன், அவன் காசு கையில் தப்பு இல்லை, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்ககிட்ட பேசி நான் எனக்கு என்ன, எனக்கு தான் நேரம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சபையிலே நிறைய பிரிவினைகள், இவன் அவன் கூட பேசுறதில்ல, இவன் ஒரு குரூப்பும் அவன் ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப் இது ஒரு, இப்படிப்பட்ட ஒரு சபை இருந்ததுன்னா ரொம்ப, அது ரொம்ப டேஞ்சரான சபை. நான் இன்றைக்கி வார்னிங் கொடுக்குறேன், நான் இதுவரையும் நான் வார்னிங்கே கொடுத்தது கிடையாது. ஸோ அந்த சபையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி அப்படி திரும்பின்னு போயிடுது, அப்படியே அவங்ககிட்ட எதுக்கு பேச்சு அப்படின்னு சொல்லி, சரி கிடையாது அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஒரு உறவே இல்லாமல், ஒரு பிடியே இல்லாமல், சகோதரத்துவ அன்பே இல்லாமல், அப்போ என்னங்க பைபிள் படிக்கிறீங்க, என்ன சபை நடத்துகிறீங்க நீங்கள், என்ன எவ்வளோ நாள் படிச்சுன்னு கிறீங்க பைபிளை, சின்ன வயசுலேருந்து படிச்சுன்னு இருக்கிறான், அவனுக்கு அதுவே தெரில, சகோதரத்துவமே இல்லை, அன்பே இல்லை, ஒரு ஃபெலோஷிப்பே இல்லை, கர்த்தரோடவும் ஃபெலோஷிப் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயே இல்லைன்னா அப்புறம் எப்படி கர்த்தரோட ஃபெலோஷிப்பு, சும்மா பிரசங்கம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஒரு ஒருத்தரும் அன்பாக இருக்கிறீங்களா சபையில் அப்படின்னா அதை பாருங்க. அது இங்கே சபையிலே அன்பு இல்லை, அப்புறம் நீ என்ன பரலோகத்துக்கு போய் என்ன அன்பு இருக்கும், வீட்டில் உனக்கு என்ன அன்பு இருக்கும் உனக்கு, சும்மா இங்கே நடிக்காதீங்க வந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு ரொம்ப முக்கியம், நடிக்காத அன்போடு இரு, அன்பாக நடிக்காத அன்போடு உண்மையாக இரு. ஸோ அந்த அன்பு, சகோதரத்துவம் அன்பு, என்ன ஆச்சுங்க, என்ன பிரதர் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு பேசுறதுல எந்த இதுவும் இல்லை, பார்த்தாவே அப்படியே திரும்பிக்கிறது. ஒன்று அவன் பணக்காரனாக இருப்பான், பெரிய பணக்காரனாக இருப்பான், ஐயோ அவன்கிட்ட என்ன பேச்சு, ஏன்னா ரொம்ப ஏழையாக இருப்பான், அவன்கிட்ட என்ன பேச்சு. ஸோ ஏழ்மையானவங்ககிட்டையும் பேசுறதில்லை, பெரிய ஆளவன் அவங்ககிட்ட நான் பேச்சு, அவங்ககிட்டையும் பேசுறது கிடையாது. அவன் வரா போகிறான் சபைக்கு, ஒரு நாள் இருக்கான் அவன் அப்சண்ட் ஆயிடுறான். ஸோ சபைக்கு வராங்க ஓடிடுறாங்க, வராங்க ஓடுறாங்க, இல்லைனா அட்டண்டன்ஸும் சரி இருக்கிறதில்ல. ஒரு 100 அட்டண்டன்ஸஸ், 100 முறை சபை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 பெரிய விஷயம் அது. பார்த்தீங்கன்னாக்கா 9 முறை தான் வந்திருப்பான் அவன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 100 முறை சபை நடந்தது, அதில் 9 தான் இருக்குது அட்டண்டன்ஸ்னா, அது ரொம்ப குறைவான அட்டண்டன்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வரணும், நீங்கள் போய் அந்த ஆத்மாக்களை மீட் பண்ணணும், அந்த ஆத்மாக்களை சபைக்கு வர ஆரம்பி இருக்கிற நபர்களே நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஆத்மா ஏன் வரல, அந்த குடும்பம் ஏன் வரல, அன்பாக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி, வேறு உள்நோக்கம்லாம் இல்லாமல் அந்த உள்நோக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த சகோதர ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சபை அன்பில் இருக்கு பாருங்கள், கர்த்தருடைய அன்பில், அதாவது ப்ராக்டிக்கலாக, அதாவது நடைமுறையில் அவன் கர்த்தர் வந்து அந்த அன்போடு அந்த காரியங்களை செய்கிறாங்க பாருங்கள், சபைக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் அந்த சபை வந்து கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு அந்த சபை தான் வந்து இந்த 5 என்னவா கன்னிகைகள் உள்ள அந்த எண்ணெயோட அந்த பரிசுத்தவனரோட நிரம்பி இருக்குது பாருங்க. அந்த சபை, அந்த ஆத்மாக்கள் கர்த்தருடைய வருகையில் அந்த 3 சத்தம் எழும்பும் போது அந்த சபை திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படும். இது எல்லாரும் பார்ப்பாங்க, பரவாயில்லப்பா இந்த சபையில் வந்து எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, இந்த சபை காலியாகுது, ஸோ இந்த சபை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு. இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் அப்படியே இருக்கிறாங்களே போவே இல்லையே அப்படின்னாக்க ஜனங்களுக்கே தெரிஞ்சிடும், ஸோ இந்த சபை வந்து சரியில்லை, இந்த சபையில் நிறைய ஜனங்கள் அங்கேயே தங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து போதகர் தான் பண்ணணும், அவருக்கு வேலை கொடுக்காம ஒவ்வொரு நபருக்கும், சாதாரண நபருக்கும், ஐயோ நம்ம சபையில் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சாக்க யாருக்கு கொஞ்சம் ஈஸி, பாஸ்டருக்கு ஈஸி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலையை கொடுக்காம நீங்களே ஒரு ஒரு நபராக ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கன்னடா இதில் சொல்லுவோம் ஜவாப்தாரி, அதாவது நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கின்னு ஒரு ஒரு ஆத்மாக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆயத்தப்பட்டு இருந்தீங்கன்னா போயிடலாம். அப்படி ஆயத்தப்படலை அப்படின்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் 7 நிறைவேறதை அப்படியே பார்க்கலாம், நீங்கள் 8 பார்க்கலாம், 9 பார்க்கலாம், 10 பார்க்கலாம், அப்புறம் அப்படியே கெஞ்சணும், ஐயா கதவு மூடிட்டீங்களே எனக்கு தரங்க, ஐயா நான் பணத்தில் மோசம் போட்டேன், ஐயா நான் பாவத்தில் மோசம் போயிட்டேன், ஐயா நான் இந்த காரியத்தில், ஐயா நான் சபையெல்லாம் பிரித்து விட்டேன், ஐயா நான் போதகர் போதகர் நடுவில் பிரித்து பிரிவினையை கொண்டு வந்துட்டேன், ஐயா நான் போதகர்களுக்குள்ள நிறைய காரியங்களை தப்பான காரியங்களை பண்ணிட்டேன், நான் வீட்டில் நிறைய காரியங்களை தவறான காரியங்களை பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரலை அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பில் வெறுமையில், அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, அதாவது அந்த கதவு வந்து மூடப்பட்ட கதவு தான் அப்படி பார்க்கணும், நீங்கள் சபை மூடப்பட்டு விட்டது, எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9 நீங்கள் கண்கூடாக பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப டேஞ்சர், அதுக்கு பதில் நீங்கள் பரலோகத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் படிங்க, இதிலிருந்து படிங்க, 4, 6, 7, 8 இதெல்லாம் வரிசையாக அப்படியே படிச்சிங்கன்னா இந்த காரியங்கள்லாம் சொன்ன காரியங்கள்லாம் புரியும். இது மீறியும் உங்களுக்கு டவுட் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நேரில் வந்து சந்தித்து நீங்கள் பேசலாம். இன்னும் நான் வரப்போகிற நாட்களில் நிறைய காரியங்களை நம்ம குறித்து பேசுவோம்.